ஓகே. ஏன்னா நாங்கள் மண்டே தான் ஃபீஸ் பே பண்ண போகிறோம் ப்ரோ, அதான் உங்களுக்கு கேட்டேன். சரி ஓகே, நான் ரிசீவபிள்ஸ் போகிறேன். பில்லிங். ஸோ ரீகேப்காக நான் திரும்ப ஒரு ட்ரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் ட்ரான்சாக்ஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டைப்பில் நம்மளுக்கு டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோ, நம்ம கிரியேட் பண்ண டைப், அதுக்கு அகெயின்ஸ்டான சோர்ஸ் எல்லாமே இருக்கும். நான் அது கிரெடிட் டெபிட் மெமோ இது இன்வாய்ஸே கிரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து கஸ்டமர் பில் டு ஷிப் டு. சர்வீஸ் இன்வாய்ஸ். சேவ் பண்ணிட்டு ஆக்ஷன்ஸ் எடிட் டிஸ்ட்ரிபியூஷன் போனோம்னா நம்மளோட ரெவென்யூ, ரவுண்டிங் ஆஃப், ரிசீவபிள்ஸ் எல்லாமே செட்டப் பேஸ் பண்ணி ஜென்ரேட் ஆகும். கம்ப்ளீட் அண்ட் ரிவ்யூ. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து பிரிண்ட் பண்ணோன்னா வியூ இமேஜ், இது இன்கம்ப்ளீட் பண்ணோன்னா திரும்ப இதை கிளிக் பண்ணலாம். இப்போ இதுக்கு பேலன்ஸ் பார்க்கணுன்னா வியூ பேலன்ஸ் டீடைல்ஸ். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி காட்டும். இப்போ நான் ரிசிப்ட் அப்ளை பண்ணேன்னா இங்கே வந்து இந்த இன்வாய்ஸ்க்கு பேலன்ஸ் ஜீரோ ஆகிடும். கிரெடிட் நோட் எதாவது அப்ளை பண்ணோன்னா இந்த இன்வாய்ஸ்க்கும் பேலன்ஸ் ஜீரோ ஆகிடும். அந்த மாதிரி நம்ம எதாவது இந்த இன்வாய்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? மேனேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு இருக்குல்ல, இதில் போயிட்டு இப்போ நீங்கள் எதாவது இந்த இன்வாய்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, எதாவது தப்பாக போட்டாங்க அந்த மாதிரி டைமில் இந்த மேனேஜ் இன்வாய்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது பேட் டெப்ட்டு, இப்போ ஒரு இன்வாய்ஸ் போட்டிருக்கோம், நம்ம சேல் பண்ணிட்டோம், பட் ஆனால் அந்த கஸ்டமர் காசே தரல, அது அப்போ அந்த இன்வாய்ஸ் ஓப்பன்லேயே தானே இருக்கும், தப்பு இல்லை. அது எவ்வளோ வருஷம் ஓப்பன்லேயே இருக்கும்? ஒரு இன்வாய்ஸ் வந்து 180 டேஸ்க்கு தான் ஓப்பனில் வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம எதாவது அட்ஜஸ்ட் பண்ணோன்னா, இப்போ இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பேட் டெப்ட்னு சொல்லி நான் இதை சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இன்வாய்ஸே அட்ஜஸ்ட் பண்ணுறேன், நான் லைனை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணோம் இல்லை ஃப்ரைட் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அந்த மாதிரி நான் ஃபுல் இன்வாய்ஸே அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா -5 இது வந்துச்சா, நான் சப்மிட் கொடுத்தேன்னா அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ டன் கொடுத்துட்டு நான் திரும்ப வந்து ஆக்ஷன்ஸில் போய் பேலன்ஸ் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கும். புரியுதா? புரியுது. ஏஆர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து இதுவாலாம் இருக்காது, அப்படியே பார்த்தாலே புரியுற மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக தான், யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். கிரெடிட் ட்ரான்சாக்ஷன்னா
இந்த இன்வாய்ஸ்க்கு கிரெடிட் நோட் அப்ளை பண்ணுறது. சரி, நான் இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, இதுக்கு ஆல்ரெடி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டதால இதுக்கு கரண்ட் பேலன்ஸ் இருக்காது. நான் இந்த இன்வாய்ஸ் எடுத்துக்கிறேன், 36765. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது, சேவ். கம்ப்ளீட் அண்ட் ரிவ்யூ. ரிசிப்ட் மெத்தடா, இப்ப இதுக்கு நான் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் பண்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பேலன்ஸ் காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் டீடைல்ஸ், பேலன்ஸ் இருக்கா 250,000 அப்படியே இருக்கா. இப்போ நான் ஆக்ஷன்ஸில் போயிட்டு கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ்ன்னு கொடுக்குறேன். இங்கே வந்து கிரெடிட் பர்சன்டேஜ் 100 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த -250,000 அப்படியே வந்துடும். ஓகேவா, கிரெடிட் ரீசன் வந்து இதில் என்ன ரீசனாக வேணாலும் இருக்கலாம்ல, டேமேஜாக இருக்கலாம், இல்லைனா இந்த கிரெடிட் நோட்டை கேன்சல் பண்ணி இந்த இன்வாய்ஸை கேன்சல் பண்ணுறதுக்காக கிரெடிட் நோட் போட்டு ரீபில் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ நம்ம அந்த பிஸ்னஸ் சினாரியை பொறுத்து நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, கிரெடிட் அண்ட் ரீபில் சே கொடுத்தனா. கம்ப்ளீட் அண்ட் ரிவ்யூ. இப்போ எனக்கு ஒரு கிரெடிட் நோட் கிரியேட் ஆகிடுச்சு 102766க்கு, சரியா? பட் ஆனால் நம்ம அந்த ஒரிஜினல் இன்வாய்ஸ் எங்கே இருக்கோம், அந்த ஒரிஜினல் இன்வாய்ஸ் ஒரிஜினல் இன்வாய்ஸ் நம்பர் நோட் பண்ண மாட்டேனா.
மேனேஜ் ட்ரான்சாக்ஷனில் போய்ட்டு நான் அந்த கிரெடிட் நோட் நம்பர் தெரியும், அதை நான் சர்ச் பண்ணுறேன். 1 0 2 7 6 6. தமிழ்நாடு ட்ரேடர்ஸ். யூ ட்ரான்சாக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் போனீங்கன்னா இந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் இந்த கிரெடிட் நோட் வந்து எந்த இன்வாய்ஸ் அகெயின்ஸ்டாக அட்ஜஸ்ட் ஆகிருக்குன்றத காட்டும். இதில் காட்டுதா 3 7 7 6 7 தான் நம்மளோட கிரெடிட் நோட், சாரி 3 7 7 6 7 தான் இன்வாய்ஸ். அந்த கிரெடிட் அந்த இன்வாய்ஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ண கிரெடிட் நோட் தான் 1 0 2 7 6 6. நான் அந்த இன்வாய்ஸ் காட்டுறேன். 3 7 7 6 7. இந்த இன்வாய்ஸோட பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா டி ஜீரோவில் இருக்குன்னா நம்ம கிரெடிட் நோட் ஆல்ரெடி அப்ளை பண்ணி. புரியுதா? புரியுது ப்ரோ. ஸோ இப்படிதான் ஒரு ட்ரான்சாக்ஷனை கிரியேட் பண்றது அட்ஜஸ்ட் பண்றது எல்லாமே நடக்கும். இப்போ நான் உங்களுக்கு ரிசிப்ட் காட்டுறேன். இந்த ரிவ்யூ கஸ்டமர் அக்கௌண்ட்ஸ் காட்டின ஞாபகம் இருக்குல்ல, நம்ம அந்த கஸ்டமருக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு. சரி, நம்ம ஒரு ரிசிப்ட் கிரியேட் பண்ணுவோம். ரிசிப்ட்ன்றது நம்ம கஸ்டமர் கிட்ட கலெக்ட் பண்ணுற மணி, கரெக்டா? நம்ம சேல் பண்ண இன்வாய்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக கிரியேட் பண்ணுற ட்ரான்சாக்ஷன் தான் ரிசிப்ட்ஸ். இப்போ ரிசிப்ட் மெத்தட் நம்ம அந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, பேங்க் அக்கௌண்ட் மாதிரி நம்ம வந்து ரிசிப்ட் மெத்தட் சூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து செக்கா இல்லை கிரெடிட் கார்டா ஆட்டோமேட்டிக்காக அதை பேஸ் பண்ணி. இப்போ இந்த ரிசிப்ட் வந்து செக்குனா செக்கை சூஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட் 5000 போட்டு கீழே வந்தீங்கன்னா கஸ்டமரை சூஸ் பண்ணி எந்த கஸ்டமருக்கு இந்த ரிசிப்ட். நான் ஏபிசி சர்ச் பண்ணுறேன், இப்போ கார்பரேஷன் அமெரிக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த கஸ்டமரை சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ளஸ்ன்னு இருக்குல்ல, இந்த ப்ளஸ் கொடுத்தோன்னா ட்ரான்சாக்ஷன் நம்பரா எந்த, சரி எந்த ட்ரான்சாக்ஷனுக்கு இது அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ற ரெஃபரன்ஸ் நம்பர். இப்போ நான் கிரியேட் பண்ண இன்வாய்ஸ் வந்து 3 7 ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 3 7 6 5 அப்படின்னு போட்டுட்டு ரெஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து 5000 போடுறேன். போட்டுட்டு இப்போ நான் இது வந்து ஜஸ்ட்டு நான் என்டர் பண்ணுறேன், நான் சிஸ்டம்லேருந்து எதுவும் சூஸ் பண்ணல. இப்போ இங்கே சப்மிட் அண்ட் கிரியேட் அனதர்ல இதில் வந்து சப்மிட் அண்ட் அப்ளை மேனுவலி கொடுத்தீங்கன்னா இந்த நம்பர் கரெக்டாக இருந்ததுன்னா, சாரி சப்மிட் அண்ட் அப்ளை சப்மிட் அண்ட் ஆட்டோ அப்ளை நவுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கல இன்ஃபர்மேஷன் இன்வாய்ஸ் நம்பரு, இந்த இன்வாய்ஸ் நம்பர் கரெக்டாக இருந்ததுன்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கஸ்டமருக்கு இந்த இன்வாய்ஸ்க்கு ரிசிப்ட் அப்ளை பண்ணிடும். இப்படிதான் நான் சொல்ல வேணேன், இல்லை இந்த இங்கே நம்பர் நான் தப்பாக கொடுத்துட்டேன் பட் எனக்கு சரியாக தெரிலனா நான் வந்து இங்கே வந்து சப்மிட் அண்ட் அப்ளை மேனுவலி கொடுத்தேன்னா
நான் வந்து இங்கே சூஸ் பண்ணுறேன் வாய்ஸ். இப்போ இந்த இது கண்ட்ரோல் 1387034. இப்போ இது நான் ஒன்று மேனுவலாக செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? அப்ளிகேஷன் டேட்டா அப்படின்னு இதை சூஸ் பண்ணிவிட்டு சேவ். இந்த ரிசிப்டை திரும்ப அப்ளை அன்அப்ளை பண்ணோன்னா பஸ். இப்போ இதில் தான் இன்னொன்று காட்டணும்னு நினச்சேன். இப்போ இந்த இங்க நம்ம என்டர் பண்ணது 5000, இப்ப நம்ம அப்ளை பண்ணது 5000, கரெக்டா? இப்ப இத நான் வந்து அன்அப்ளை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்க அன்அப்ளை கொடுத்தனா இந்த இன்வாய்ஸ் இதுல இருந்து போயிடும். இப்ப அன்அப்ளைட்ல திரும்ப இங்க 5000 வந்துருச்சு. இந்த செக்ஷன் பாக்குறீங்களா? ஹலோ பரவாயில்ல. 1387034. இப்ப இங்க வந்து நான் வெறும் 3000 அப்ளை பண்றேன்னா எனக்கு அன்அப்ளைட்ல 2000 இருக்கும். புரியுதா? இதே இங்க வந்து நான் 6000 அப்ளை பண்றேன்னா என்டர்ட் அமௌண்ட் 6000 போட்டு ஒன் த்ரீ எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஃபோர். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதை இந்த அப்ளைட் அன்அப்ளைட் புரிஞ்சிச்சுல, இதை வந்து நான் சேவ் பண்ணுறேன். சேவ் அண்ட் க்ளோஸ். இப்போ நான் இன்னொரு ரிசிப்ட் எடுக்கிறேன். என்டர்ட் அமௌண்ட் ஒரு 10000 போடுறேன். இப்போ
இங்கே வந்து ரிசிப்ட்ஸ் ட்ரான்சாக்ஷன் நம்பர் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து 138-7042 138-7042 ரெஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து 29059.06. ஸோ நான் இப்போ இந்த ட்ரான்சாக்ஷன் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணுறேன். ஓகேவா? அக்கௌண்ட் நம்பர் வந்து சரி ஓகே, நான் இப்போ இதெல்லாம் என்டர் பண்ணல. இப்போ நான் இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்மிட் அண்ட் அப்ளை ஆட்டோ அப்ளை நவுன்னு கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த இன்வாய்ஸ் நம்பரை பிக் பண்ணி சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணான்னு பார்ப்போம். த டோட்டல் ரெஃபரன்ஸ் அமௌண்ட் எக்ஸிட்ஸ் த அமௌண்ட் ஆஃப் த பேமெண்ட் யூ வாண்ட் டு கன்யூ. ஓகே, 29059-106 சப்மிட் ஆட்டோ அப்ளை. பார்த்தீங்களா, சிஸ்டம் இங்கே கரெக்டாக பிக் பண்ணிட்டு வந்துருச்சு. ஸோ அதுதான் வந்து ஏபிசி கம்யூனிகேஷன், அது பேர் அந்த இது. நம்ம அந்த கஸ்டமரை போய் பார்ப்போம். ஒன் த்ரீ எயிட் செவன் ஜீரோ ஃபோர் டூ இந்த யூ இமேஜ் வந்து நம்மளோட ஏஆரோட இன்வாய்ஸ் காப்பி. அதை ஆர்க்கல் வந்து ஆர்க்கலே வந்து சீரியடாக கொடுக்குறது. இதை நான் பிரிண்ட் பண்ணி இதில் வந்து நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் பண்ணிக்கலாம். லாக் பாக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, சரியா? அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக இந்த டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல எல்லாம் பண்ண முடியாது. நான் அதோட லாஜிக் அதோட இது சொல்கிறேன், ஓவர்வியூ சொல்கிறேன். லாக் பாக்ஸ்னா என்னன்னா, நம்மளோட கலெக்ஷன்ஸ் இருக்குல்ல, ஹலோ, இப்போ உங்ககிட்ட ஒரு நூறு இன் ஒரு நாளைக்கு நீங்க 100 இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க. இந்த 100 இன்வாய்ஸ்க்கு உங்களுக்கு ரிசிப்ட்ஸ் வரும், கரெக்டா? காசு கஸ்டமர் கிட்ட இருந்து வரும், கரெக்டா? ஓகேவா? ப்ராக்டிக்கலாக எப்படி நடக்கும்னா, நீங்கள் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு உங்கள் கஸ்டமர் கிட்ட இதுதான்ப்பா என் பேங்க் டீட்டெயில்ஸு, நீ வந்து என்னது பேங்க், இதான் பேங்க் அக்கௌண்ட்டு, அதாவது பேங்க் நேம் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் டைப்பு வந்து ஏசிச்சி ஏசிஹெச், இந்த இந்த பேங்க் டீடைல்ஸ் ரெமிட்டன்ஸ் டீடைல்ஸ் கொடுத்துருவீங்க, கரெக்டா? ஹலோ ஹலோ, ஆ கேக், நான் சொல்றது புரியுதா? கேக்குது ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ இப்போ பேங்க், இப்போ பேங்க்ல வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கஸ்டமர் வந்து டெபாசிட் பண்ணிட்டே இருப்பான், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருப்பான் ஆன்லைன்ல. ஓகேவா? டே டு டே பேசிஸ்ல, ஏதோ ஒரு பேசிஸ்ல. இப்போ லாக் பாக்ஸ்னா என்னன்னா, நம்ம வந்து பேங்க்கு கிட்ட டைஅப் வச்சு பேங்க் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபைல் தருவான், லாக் பாக்ஸ்னு ஒரு ஃபைல் தருவான் நம்ம சொல்கிற ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டில். ஸோ அந்த லாக் பாக்ஸ் ஃபைலில் வந்து என்ன இருக்கும்னா, பேங்க்கில் அன்றைக்கி என்னென்னலாம் ரிசிப்ட்ஸ் வந்திருக்கோ அந்த டேட்டா எல்லாமே பேங்க்கோட ஃபைல் அந்த அந்த லாக் பாக்ஸ் ஃபைலில் இருக்கும், நம்ம சொல்கிற ஃபார்மேட்டில், சரியா? அந்த ஃபைலை வந்து நம்ம நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஏஆரில் இம்போர்ட் பண்ணோம்னா ரிசிப்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். நம்ம இப்போ ஒன்று ஒன்றா கிரியேட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் லாக் பாக்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்கும்.
இங்க இருக்கு உத்தரவுக்கு பாருங்க லாக் பாக்ஸ். ஓகே அந்த பேட்ஜ் அப்படியே வந்து உள்ள வந்துரும். பேட்ஜா இப்ப மூணு இன்வாய்ஸ் இருக்கு. ஸோ அன்னைக்கு டேட்ல பேங்க் வந்து அந்த லாக் பாக்ஸ் கொடுத்தானா அந்த லாக் பாக்ஸ்ல என்னென்ன இன்வாய்ஸ் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் ரிசிப்ட் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். ஓகே புரியுது. ஓ இதுதான் அந்த லாக் பாக்ஸ். ஸோ அந்த லாக் பாக்ஸ் ஒர்க் பண்ணணும்னா நம்ம இந்த டிரான்ஸ்மிஷன்லாம் கான்ஃபிகரேட் பண்ணோம். லாக் பாக்ஸ் டிரான்ஸ்மிஷன்னா நம்மளோட பேங்க்குக்கும் இதுக்கும் உள்ள ப்ராக்ரஸ் லிங்க்கு. ஏய் 8:45 ஆகுது எழுப்படி ஆகல. இந்த ஃபார்மேட் இருக்குல்ல, இந்த ஃபார்மேட்ல வந்து நம்மளுக்கு பேங்க் வந்து ஒரு ஃபைல் தருவான். அந்த டேட்டாவை இந்த ஷீட்ல போட்டு நம்ம லோட் பண்ணுவோம். இது மேனுவலா பண்ணோம்னா, இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும்னா இந்த ஃபார்மேட்ல பேங்கே வந்து நம்மளுக்கு டேட்டா கொடுத்து டிரான்ஸ்மிஷன் டிஃபைன் பண்ணி அந்த டிரான்ஸ்மிஷன்ல நம்ம சர்வர்ல இந்த ஃபைல் பிளேஸ் ஆச்சுன்னா எவ்ரி டைம் வந்து லாக் பாக்ஸ் ப்ரோக்ராம் ரன் ஆகும் போது இது ஆட்டோமேட்டிக்கா பிக்காய் ரிசிப்ட்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இந்த லாக் பாக்ஸ். ஆக்சுவலி இது வந்து நார்மலா இந்தியால யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, யுஎஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? மேனுவல் ரிசிப்ட்ஸ் தான் போடுவாங்க நமக்கு எல்லாம். ஆமா மேனுவல் ரிசிப்ட்ஸ் தான் போடுவாங்க. ரொம்ப ஹியூஜ் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குல அவங்கள தான் இந்த லாக் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நானே ஒரு ஒரு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரே ஒரு கஸ்டமருக்கு தான் நான் பாத்திருக்கேன். டூல்ஸ் போயிட்டு ஷெட்யூல் ப்ராசஸ் போனீங்கன்னா ரிசீவபிள்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து ஒரு முக்கியமான ப்ரோக்ராம். இதுதான் வந்து நம்ம ஏபியில் வந்து எப்படி இன்வாய்ஸ் ரெஜிஸ்டர் இருக்கோ அந்த மாதிரி ஏஆ இருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட்ல வந்து நம்ம இன்வாய்ஸு, டெபிட் நோட்டு, கிரெடிட் நோட்டு, எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் டைப்பையும் நம்ம சப்மிட் பண்ணி ரன் பண்ணோன்னா நம்ம கிரியேட் பண்ண டேட்டா எல்லாமே வரும். இப்போ நான் இன்வாய்ஸும் சூஸ் பண்ணேன். இப்போ இன்வாய்ஸ் இப்போ பிளாங்க் அவுட்டனா எல்லாமே செலக்ட் ஆகிக்கும். இப்போ நான் வெறும் இன்வாய்ஸ் மட்டும் சூஸ் பண்ணுறேன். டிரான்சாக்ஷன் ஆல் சொல்கிறேன். கஸ்டமர் ஏதாவது சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த கஸ்டமருக்கு என்னென்ன இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் நான் அதை சப்மிட் பண்ணனா அந்த டேட்டா நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா கேட்பான்ல இவரு நம்ம பிஸ்னஸ் கேட்கும்ல, திடீர்னு வந்துட்டு இந்த கஸ்டமருக்கு என்னென்ன இன்வாய்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி டேட்டா கேட்பாங்களா, அப்போ நம்மளுக்கு உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் நேம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ரன் பண்ணுறது மட்டும் கேட்கலாம், உங்களுக்கு டெபிட் மெமோ வேணுமா இல்லை வெறும் இன்வாய்ஸ் மட்டும் வேணுமான்னு. டெபிட் மெமோ வேணும்னு சொன்னாங்கன்னா தனித்தனியாக தான் ரன் பண்ணோம். பராமீட்டர்ல இப்ப நான் வேற இன்வாய்ஸ் தானே சூஸ் பண்ணிருக்கேன். பிளாங்க் அவுட் ட்ரான்சாக்ஷன் வந்துரும். இது
அதுக்கப்புறம் இதே மாதிரி ரிசிப்ட்ஸ் ஒன்று இருக்கு. இதெல்லாம் டே டு டே ரிப்போர்ட்ஸ் வாங்க, டெய்லி இந்த ரிப்போர்ட்டை ரன் பண்ணுவாங்க. இருக்குல்ல ரிசிப்ட் அனாலிசிஸ் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இது வந்து எதுக்குன்னா ஆல் தி ரிசிப்ட்ஸ் விச் வி கிரியேட்டட். எல்லா ரிசிப்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனும் இதில் வந்துடும். இன்னும் ரெண்டாவது இதெல்லாம் தான் இந்த இன்ஸ்டன்ஸில் ஒரு ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் ஆர்கல் ரிசீவபிள்ஸோட ப்ரீ டிஃபைன்ட் ரிப்போர்ட்ஸ். ஓகே இவ்வளோ ரிப்போர்ட்ஸ் இருக்கு, நான் வந்து இந்த லிங்க் தரேன். நீங்கள் இப்போ சாட்டர்டே ரெண்டு பேரும் ஃப்ரீயா? ம் ப்ரோ நான் சாட்டர்டே ஃப்ரீயாக தான் இருப்பேன். நீங்கள் ரெண்டு பேரும் ஜாயினாக இருந்துட்டு நீங்கள் அந்த நான் அந்த ஷீட் இருக்குல்ல இதுலேருந்து ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு. இது வரையும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் ரிவ்யூ பண்ணோன்னா பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஏபி செட்டப்பு, அதுக்கப்புறம் ஏஆர் வாங்க. ஓகேவா ப்ரோ? அந்த ஷீட் இருக்குல்ல ப்ரோ, அந்த ஷீட்டில் ட்ரை பண்ணிட்டுமா கண்டுபிடிச்சு நீங்கள் இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இதில் நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் நம்ம ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி யோசிப்போம். சரியா? நான் இந்த ஷீட் அனுப்புகிறேன், ரெஃபர் பண்ணுங்கள். சாட்டர்டே நீங்கள் எப்படின்னு பாருங்கள். பண்ணிவிட்டு டவுட்ஸ்லாம் நோட் பண்ணிவிட்டு கூட எனக்கு ஒரு டைம் கால் பண்ணி எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சரியா? சரி ஓகே. நான் அந்த லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் அந்த இதுக்கு, ஏஆரோட ப்ரீ டிஃபைன்டு ரிப்போர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஏஆரோட ப்ரீ டிஃபைன்ட் ரிப்போர்ட்ஸ். சரியா? சரி பாருங்க, பார்த்துட்டு எனக்கு சாட்டர்டே என்னன்னு சொல்லுங்க. சரி ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. ஹலோ.